வணக்கம், இது கிங் மொபைல்ஸ், வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம நிறைய ஸ்மார்ட் டிவைசஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபோன் இல்லாம கம்ப்யூட்டர் இல்லாம டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ற அப்ளைன்சஸ் கூட வந்து ஸ்மார்ட் ஆகிட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டிவைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அமேசான் எக்கோ டாட் 4 இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விப்ரோ ஸ்மார்ட் பிளக் இருக்கு. அதுக்கப்புறம் விப்ரோ ஸ்மார்ட் பல்ப் இருக்கு. நம்ம இப்போ ரீசெண்டா வந்து எந்த கடைக்கு போனாலும் இல்லைன்னா எந்த மாலுக்கு போனாலும் எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ் போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் பல்ப் அப்படின்னு வச்சிருப்பாங்க அண்ட் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதோடைய யூசேஜ் வந்து இன்னும் நிறைய பேர் கிட்ட போய் சேரல, அவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி கிங் மொபைல்ஸில் சில கேஜெட்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து உங்ககிட்ட வந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நிறைய டிவைசஸ் ஸ்மார்ட் டிவைசஸ் ஸ்மார்ட் அப்ளைன்சஸ் கேஜெட்ஸ்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், ரிவ்யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு தனியான ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து ஒதுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிவைசஸும் வந்து என்னென்ன மார்க்கெட்டில் வந்திருக்கு, என்ன ப்ரைஸில் இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்குது, நீங்கள் எங்கே வாங்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு வந்து நீங்கள் கிங் மொபைல்ஸ் வழியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மூணு ஸ்மார்ட் டிவைசஸில் நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிற டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விப்ரோ ஸ்மார்ட் பல்ப். ஸோ நம்ம வந்து இகாமர்ஸ் வெப்சைட் ஆகட்டும் இல்லைனா எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து இந்த ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் பல்ப்ஸ் ஆஃபர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பல்ப் வந்து சின்னதாக இருக்கும், ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000, 1500, 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குடா ஒரு பல்ப் வந்து இவ்வளோ சொல்கிறாங்க ரேட் அப்படின்னு தெரியாமல் வந்து நம்ம வந்து வாங்காமே வந்திருப்போம் இல்லைனா என்னென்னு கேட்காமே வந்திருப்போம். ஸோ இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பல்ப் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் பல்ப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி இல்லை iOS யூஸராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். பல்பை என்ன பெருசாக கண்ட்ரோல் பண்ணுறது, ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போது இந்த பல்ப் எரியுது அப்படின்னா அதோடைய பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணலாம், ஜாஸ்தி பண்ணலாம். உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் படிக்கிறீங்க நிறைய பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா 100% வச்சுக்கலாம். தூங்க போகிறீங்க எனக்கு வந்து கம்மியாக இருந்த போதும் அப்படின்னா 10% பிரைட்னஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இது இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கெட்யூல் பண்ணலாம். இப்போது ராத்திரி 12 மணி வரைக்கும் எனக்கு வந்து இந்த பல்ப் எரியணும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகணும்னு நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பல்ப் வந்து கரெக்டாக 12 மணிக்கு வந்து ஆஃப் ஆகும். அதையும் வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் குரூப் பண்ணலாம். இப்போ ஒரு ரூமில் வந்து 5 பல்ப் இருக்குது இல்லைனா 10 பல்ப் இருக்குன்னா அந்த 10 பல்பையும் வந்து நீங்கள் சிங்க் பண்ணி வச்சு ஒரே நேரத்தில் வந்து ஆன் ஆகிற மாதிரியோ இல்லை ஆஃப் ஆகிற மாதிரியோ செட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ் இருக்குது. கலர்ஸ் வந்து 1 பில்லியன் கலர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் லைட் எரியும், ஒரு டிஸ்கோ லைட் மாதிரி எரியும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால தான் இதுக்கு வந்து அவ்வளோ ப்ரைஸ். இப்போது இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து விப்ரோ கார்னெட் ஸ்மார்ட் பல்ப் 9 வாட்ஸ். நீங்கள் வந்து ஒரு 9 வாட்ஸ் எல்இடி பல்ப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது, அதே மாதிரி தான் இருக்குது. வெயிட் வைஸ் கூட எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது, அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து இதை சாதாரண ஒரு பல்ப் ஹோல்டர்லேயே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு பல்ப் ஹோல்டர் இருக்குது. இது வந்து ஒரு சாதாரண பல்ப் ஹோல்டர் தான், நம்ம வீட்டிலலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர் தான். இதில் வந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பல்பை கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி இப்போ ஸ்விட்சை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாதாரண பல்ப்பு மாதிரி இது வந்து எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. ஸோ இப்படி பிளிங்க் ஆச்சுன்னா உங்களுடைய ஸ்மார்ட் பல்ப் எந்த ஒரு டிவைஸ் கூடயும் கனெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இதோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நான் வந்து பல்பை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அது வரைக்கும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து விப்ரோ ஸ்மார்ட் பல்ப் அப்ளிகேஷனை வந்து நான் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா வைஃபையோட கனெக்ட் பண்ணலாம். இப்போ வைஃபையோட கனெக்ட் பண்ணி நான் வந்து இந்த பல்பை அப்ளிகேஷனில் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும் இதில். லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கலராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியும் உங்களுக்கு பல்ப், ஏன்னா இங்கே வந்து பாயிண்டர் வந்து ரெட்டில் இருக்குது. இதை வந்து நான் அப்படியே க்ரீனில் கூட மாற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனில் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஸோ நீங்கள் இப்படி மாற்றலாம், என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு மாற்றலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு ஷார்ப் கலர்ஸ்லாம் வந்து ரெடியாக கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லோ, ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட். இப்போ இந்த கலர் டிஃப்ரென்சியேஷன்லாம் உங்களுக்கு வந்து
இங்கே வந்து ஸ்டுடியோ செட்டப் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குனால உங்களுக்கு தெரியல, நான் வந்து ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டோம், அதனால உங்களுக்கு வந்து இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அகைன் உங்களுக்கு வந்து ஒயிட்டில் வந்து மூணு விதமான ஒயிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வார்மான ஒரு ஒயிட் இருக்கும், ரொம்ப சட்டிலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்டாக இருக்கும். இப்போ வந்து கலர் மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பியோர் டார்க் ரெட், ஸோ அந்த ரெட் கலர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்து க்ரீன் இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ராங் கலர்ஸ் அண்ட் லைட் கலர்ஸ் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 200-300 கலர்ஸ் வந்து இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து சீன் வைஸும் மாற்றலாம். இப்போ வந்து இது வந்து லெஷர் அப்படிங்கிற ஒரு சீனில் இருக்குது. இப்போ நான் வந்து ரீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன்னா நான் படிக்க போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி லைட் செட் பண்ண அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா நைட், ஸோ இது வந்து நைட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லைட் செட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். அடுத்தது ஒர்க்கிங்னா உங்களுக்கு வந்து அகைன் உங்களுக்கு வந்து கூல் லைட் வந்துடுது, அதே நேரத்தில் பிரைட்டாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்லிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் மாறும், ரெட்லேருந்து மெதுவாக ஒரு 1 மினிட் கேப்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கலர் மாறிடும். இப்போ க்ரீன் வந்துருச்சு, க்ரீன்லேருந்து ப்ளூ வருது, இது வந்து டாஸ்லிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ரெட் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் வருது. இதை நீங்கள் வந்து கார்ஜியஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது, பட் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது, வேறு காம்பினேஷன்ஸ் வருது. இது வந்து இதில் ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக்கோட கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் மியூசிக் செலக்ட் பண்ணிட்டேன், ஹாய் ஹவ் ஆர் யூ. இப்போ நான் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கலர் மாறும், ஏன்னா வந்து ஃபோனுடைய மைக்ரோஃபோனுக்கு வந்து இந்த லைட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பேசிகிட்டே இருக்கிறனால லைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் பேசுறது நிறுத்த போகிறேன், பார்த்தீங்கன்னா கலர் மாறவே இல்லை. இப்போ திரும்ப பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து கலர் மாறும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுடைய மைக்ரோஃபோன் வந்து இது கனெக்ட் ஆகிரும், எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இதில் வந்து ஆடியோ வாய்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து லைட் மாறிட்டே இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு மியூசிக் போடுறீங்க, ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லைட் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சர், ஒரு ஃபேன்சியான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்புடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இதிலே வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணலாம், லைட்டை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா எக்கோ டாட் 4. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து ஏகப்பட்ட மவுஸுங்க, அதாவது உங்களுக்கு வந்து இ காமர்ஸ் சைட்ஸ்லையும் சரி, நிறைய எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ்லையும் சரி, எல்லாருமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இதை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து மியூசிக் ப்ளே பண்ணலாம், அது வந்து ஒரு ரொம்ப அட்ராக்டிவான விஷயம். எல்லார் வீட்லேயுமே இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய ஒரு லக்ஸரி வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து அழகாக ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க, எக்கோ டாட் 4. அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க அண்ட் பில் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அமேசான் எக்கோ டாட் 4 வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பார்க்குறதுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காதுங்க, உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து என்னென்ன வேலைலாம் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். அலெக்ஸா எக்கோ டாட் 4 நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அலெக்ஸா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும், அந்த அப்ளிகேஷன் தான் இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அலெக்ஸா எக்கோ டாட் 4 யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து பவரில் வந்து கனெக்ட் பண்ணணும். இதை வந்து நான் பவர் கார்டில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் ஆன் ஆஃப் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பவர் கார்டில் கனெக்ட் பண்ணோடனே கீழே வந்து உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். மீனுவல் நம்ம வந்து அலெக்ஸா ஆப் டவுன்லோட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ அலெக்ஸா ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அதை தான் நீங்கள் வந்து போடணும். ஹலோ, யுவர் டிவைஸ் இஸ் ரெடி ஃபார் செட்டப், ஜஸ்ட் டவுன்லோட் தி அலெக்ஸா ஆப் அண்ட் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் ஆன் பண்ணோடனே இப்படி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும், அதாவது உங்களுக்கு வந்து அலெக்ஸா பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அலெக்ஸா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் வந்து உங்களுடைய அமேசான் ஐடியை போட்டிங்க அப்படின்னா செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் வந்து உங்கள் அமேசான் ஆப்புக்கே போகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வந்து உங்கள் ஃபோனோட டேக் ஆயிரும்.
டூ யூ வாண்ட் அ செட்டப் அ டிவைஸ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்து லொக்கேஷன் வந்து அலோவ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அலெக்ஸா ஆப்பில் வந்து உங்களுடைய ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து வைஃபை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய வைஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அலெக்ஸா எக்கோ டாட் ஃபோர் பார்த்தீங்கன்னா ரெடி அப்படின்னு வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும். இப்போ நம்ம பேசுறதுலாம் வந்து அதை பிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம அலெக்ஸா எக்கோ டாட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து இப்போது நீங்கள் பேசியே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து அலெக்ஸா ஸ்டார்ட் மியூசிக். Playing your personal noise station, my soundtrack from Amazon Music. So, பாத்தீங்கனா music play ஆக ஆரம்பிச்சிருச்சு. Alexa, increase the volume. Alexa, increase the volume. Count bass sticking up. No more. Alexa, pass. Alexa, what is the capital of Czech Republic? The capital of the Czech Republic is Prague. Prague. இது வந்து இத்தனை நாள் எனக்கு தெரியாது, இப்போ வந்து நான் கற்றுக்கிட்டேன். இது மாதிரி டெய்லி நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டு அதோடைய ஆன்சர் கற்றுக்கலாம். சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இனிஷியலாக நமக்கு புரியாது. நீங்கள் வந்து அலெக்ஸாவோட ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறையா இதுலேயே வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஷாப்பிங் லிஸ்ட்டில் வந்து ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ரிமைண்டர் செட் பண்ணலாம். அதாவது ஏகப்பட்ட விதத்தில் வந்து இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விப்ரோ ஸ்மார்ட் ப்ளக். இதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி உங்களுக்கு வந்து அலெக்ஸா டாட் ஃபோரும் எப்படி உங்களுக்கு வந்து விப்ரோ பல்பும் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ப்ளக்கும் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ராத்திரி ஃபுல்லாக ஒரு டிவைஸ் வந்து ஆன்லைன் இருக்கிருக்கும். இதில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணுறக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பவர் சேவிங் இருக்குது. அப்புறம் இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு மோட்ரு போடணும், அப்போ தான் தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இதில் வந்து டைமை வந்து ஸ்கெடியூல் பண்ணிடலாம். கரெக்டாக 6 மணிக்கு வந்து ஆன் ஆயிரும். 6:00 to 6:30 வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அங்கே போய் அதை பர்சனலாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் ஸ்மார்ட் ப்ளக். ஸ்மார்ட் பல்ப் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் வெறும் ஒரு யூஷுவல் பல்ப் மாதிரியே தான் இருக்குது. பட் ஸ்மார்ட் ப்ளக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதை வந்து நீங்கள் யூஷுவலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும். இப்போ ஒரு 4-5 சுவிட்ச் இருக்குது, நடுவில் வந்து ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதில் இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து இண்டிவிஜுவல் சுவிட்ச் போர்டு இருக்கும். ஒரு சுவிட்ச் இருக்கும், அது பக்கத்தால் ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா பெட்டர். பட் இதில் கொடுத்துருக்கிற அந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு கூட கனெக்ட் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் கனெக்ட் பண்ணலாம், ஏசி கனெக்ட் பண்ணலாம், ஹெவி அப்ளைன்சஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். ஒன்றும் ஆகாது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியிருந்து பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் நார்மலாக தாங்க இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. உங்களுக்கு வந்து மைக், அதாவது வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த அப்ளைன்சஸ் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணணும் அதை வந்து இதை ஸ்கெடியூல் பண்ணலாம். அது இல்லாமல் இதோடைய முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் வழியாக எவ்வளோ பவர் போகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணலாம். எவ்வளோ பவர் வந்து கன்சப்ஷன் பண்ணியிருக்கு அந்த டிவைஸ் அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து 3 ஸ்மார்ட் டிவைசஸுமே இன்னைக்கு பார்த்தோம். Alexa Echo Dot 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பல்ப் அண்ட் ஸ்மார்ட் ப்ளக் பாயிண்ட். I don't know that one. இது மாதிரி அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் அலெக்ஸா அப்படிங்கிற பேர் சொல்லிட்டாலே அது வந்து நம்ம தான் ஏதோ ஒரு கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிப்ளை பண்ணும். இதுவும் வந்து அப்பப்போ நம்மளுக்கு ஜாலியாக தான் இருக்கும். அண்ட் சப்போஸ் வந்து நீங்கள் அலெக்ஸாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றிடலாம். அண்ட் நீங்கள் ஒரு ஒரு தடவை கமெண்ட் கொடுக்கும்போதும் அலெக்ஸா அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதையும் வந்து நீங்கள் அதில் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடைய யூசேஜ் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேரும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில்லு கருப்பட்டி அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து அலெக்ஸாவை வச்சு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதை வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒரு யூனிக்கான ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அண்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் அந்த வேலை செய்யும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச யூனிக்கான நேம் வச்சும் இதை கூப்பிடலாம். அது செட்டிங்ஸில் போய் நீங்கள் மாற்றிடலாம். ஸோ இது தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்மார்ட் டிவைஸஸோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அண்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
அலெக்சா எக்கோ டாட் ஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு பல்ப் பார்த்தீங்கன்னா 800-700 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த மூணு டிவைஸில் ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். வாங்கி நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, எவ்வளோ ஃபன்னாக இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருக்கீங்க, நான் இதெல்லாம் வந்து டெய்லி ஸ்மார்ட் டிவைசஸ் வழியாக பண்ணுறேன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன், இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்மார்ட் டிவைஸோட யூசேஜ் வந்து ஒன்றாவே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கேஜெட் அப்டேட்ஸ், மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த நியூஸ் பாய் ஃப்ரம் டிகே.